ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க கண்டிப்பா பாத்துருக்க மாட்டீங்க இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தோணும் இந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படியாவது அவருக்கு பிடிச்ச கலைத்துறையில எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் போராடிட்டு இருக்காரு ஆனா ஒரு போராடுற எல்லாம் அவருக்கு அவமானங்கள் தான் கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் அப்படி இதுலயும் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோன்ற பேர்ல ஒரு வீட்டை வாடகை எடுத்துட்டு போறாரு அங்க போன வாச்சு அதாவது கிரியேட்டிவான ஐடியாவை தான் பாக்கிறதுக்காக அங்க போய் எதுவும் வேலைக்காகாம கடைசியில தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு முடிவு போது அந்த வீட்டு செவத்துல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு பெண் குரல் கேக்குது அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு தேவையான சில விஷயங்கள் அதாவது அந்த ஓட்டைக்கு தேவையான சில விஷயங்கள் இவர் பண்ணார்னா உனக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டுக்குது அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வந்த குரல் சொன்னது இவர் கேட்டு அது சொல்றது எல்லாத்தையும் பண்றாரு இவரு நினைச்ச மாதிரி அவருடைய கலைத்துறையில பயங்கரமா சாதிக்கிறாரு பேரும் புகழும் இவருக்கு கிடைக்குது ஆனா போக போக அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வர அந்த பெண்ணுடைய வாய்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இவர் படாத பாடு போடுறாரு பாருங்க அப்படி அந்த ஓட்டைக்குள்ள என்னதான் இருக்கு கடைசியில இவர் எப்படி அந்த ஓட்டை கிட்ட

படத்தை தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கே தெரியும் நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு எந்த ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கல எந்த ஒரு பாராட்டும் கிடைக்கல இருந்தாலும் அவர் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்போதான் வந்து வெப்சைட்ல வந்து ஒரு விஷயத்த பாக்குறாரு டிவோரா அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரி நடத்திட்டு இருப்பாங்க அங்க வந்து என்ன ஆட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி யங் டேலண்ட் வாங்க உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் என்னோட ஆர்ட் கேலரியில வந்து உங்க பீஸை வந்து ஷோ பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க இப்ப ஹீரோ அடுத்த நாளே போறாரு இவருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா இவர் ஒரு விஷயம் பண்ணுவாரு இது அவருக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கும் மற்றவங்க அதனால அட்ராக்ட் ஆகுறாங்களான்றதுலாம் யோசிக்க மாட்டாரு எப்பவுமே ஒரு ஆர்ட்டிஸ்ட் வந்து மற்றவங்க அட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணி அந்த ஆர்ட் கேலரிக்குள்ள உள்ள போறதுக்காக இதெல்லாம் காட்டுறாரு எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதுல இருந்து புகழா வந்து அந்த ஆஃபீஸ்ல ஃபயர் எல்லாமே வந்து ஆன் ஆயிடுது ஸோ தொடர்த்து விட்டுறாங்க நல்ல மொக்க வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க தோப்பாரு உனக்கு உண்மையிலே அந்த டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா வேற வேலை எதாவது பாரு அப்படின்னு ஒன்றும் பயங்கரமா கத்துறாரு நான் பிறந்ததுல ஒரு விஷயத்துல நான் வந்து சூப்பரா இருக்கேன் அது இந்த மொபைல் பண்றதுதான் சும்மா நான் இது பண்ணனும் அது பண்ணணும் என்கிட்ட பேசிட்டு இருக்காது சரி ஓகே நீ இந்த மாதிரி சொல்றேன் உன் அங்கிள் கிட்ட அட்வைஸ் கேளு அவரும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தானே அவர் விற்கிறா இல்லைன்னு இன்னும் ஆர்டிஸ்ட் அவரு ஆப்பிரிக்காவில் இருக்க அந்த பழங்குடி இனத்தவர்கள் பண்ற எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வந்து இங்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு இவர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது பிசினஸ் மேன் அதுக்கு பேரு சோ எனக்கு என்ன பண்ணுன்றது தெரியும் நீ அட்வைஸ் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்றாரு இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த டெபோராவோட ஆர்ட் கேலரியை காட்டுறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு காட்சி இருக்கு போற இருக்கு இவர மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய ஆர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க நம்மளால அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்னு பண்ணி மாட்டி தொங்க விட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு அப்ப அங்க ஜோயல் ஒருத்தர் இருப்பான் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தெரிய இருப்பா அவனும் வந்து அந்த ஆர்ட் கேலரில வந்திருக்கான் இருக்கான் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் டுவரவ கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கடா உன்னோட ஆர்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறாரு அதெல்லாம் இன்னும் நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது என்னடா ஆர்டிஸ்ட் நீ யோசிக்கவே போது ஆக்சுவலி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் இப்ப என்ன சொல்றான்னா நீ மின்னல் அடிக்கிறத பாத்திருக்கியா எவ்ளோ அழகா இருக்கும் அதுவே ஒரு ஆர்ட் தானே அது என்ன பல நாள் பிளான் பண்ணியா வரும் ஒரு செகண்ட் வந்துட்டு போகும்டா அந்த மாதிரிடா என்னோட ஆர்ட்லாம் நீ எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டா நாளைக்கு பாருன்ற மாதிரி திமிரா பேசிட்டு போறான் இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹெர்மன் வந்து அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஓரத்துல வந்து ஒரு ஆர்டர் வந்து பழைய பெயிண்டிங் இதெல்லாம் வந்து கம்மி விலைக்கு வித்துட்டு இப்போ இப்ப போயிட்டு நம்ம ஹெர்மன் பேசுறாரு எப்படி வியாபாரம்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கணும் போது ஆஹ் சூப்பரா போகுது உங்களுக்கு வேணா உங்க ஆர்டர் கொடுங்க நான் வித்து தரேன் எனக்கு கமிஷன் கொடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்லங்க நான் இந்த மாதிரி மொக்க மொக்க ஆர்ட்லாம் பண்ண மாட்டேன் எந்த வந்து ரியல் ஆர்ட்டுங்க போது அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு அந்த ஓனர் ரியல் ஆர்ட்டா ரியல் ஆர்டிஸ்டா நீங்க இப்ப உட்காருங்க நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு அவர் தனி தானே ஒரு பெயிண்டர்னும் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே சிறந்த பெயிண்டர் அவர் தானும் ஓவர் கான்பிடென்ட்ல இருந்தாரு ரொம்ப ஏழையான ஒரு அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு வரைய ட்ரை

அவர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தாரு எப்போ ஒரு அந்த பெயிண்டிங்கை நிறுத்தினாரோ இது எல்லாமே அவர் கிடைச்சது இந்த மாதிரி தான் ரியல் ஆர்டிஸ்ட்லாம் ரியல் ஆர்ட்டுக்கு சரியா ரெகனேஷன் கிடைக்காது ஒரு மாதிரி அறகுறையான ஆர்ட்டுக்கு மட்டும் தான் பாராட்டு கிடைக்குது ஸோ அதனால இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு போதும் முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு இப்போ அப்படியே கட் பண்ணா அலாரம் அடிக்குது நம்ம ஹீரோ இருந்துக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பாத்ரூம்ல இருந்து வேற ஒரு ஆள் வராங்க யோ யாரியா நீ அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆன்சரே பண்ணாம போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து யாரும் இது அப்படின்னு கேட்கும்போது அம்மா தம்பி நமக்கு நிறைய காசு தேவைப்படுது நீ வந்து வந்து எதுவுமே தர மாதிரி இல்லை அதனால தான் உங்கள் ரூமை வாடகை விட்டுட்டேன்றாங்க அப்போ நான் எங்கே படுக்குதுன்னு போது என் கூட வந்து படுத்துக்கூடாதுன்னு போது சம கடுப்பாக வராரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு தேவைப்படுறதே வந்து தனியான ஒரு மைண்ட் செட்டும் க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் இருந்ததும் போச்சுன்னு சொல்லிட்டு சம காண்டில் இருக்கும்போது அப்போ தான் அவங்க அங்கிளுடைய நம்பரை பார்க்குறாரு அவங்க அம்மா சொன்னாங்களே அந்த அங்கிளுடைய நம்பர் ஸோ உடனே வந்து கால் பண்ணுறாரு இந்தால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் வயிற்றுலேருந்து மணி எடுத்தார்ல அவர் தவிர இவர் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு அந்த பையனை யாருனே தெரில முதல்ல அதுக்கப்புறம் வந்து ரெக்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே அப்பா என்னப்பா சொல்லு பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க என்னால் முடியும்

உதவியை எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல அங்கிள்ன்ற மாதிரி சொல்லும்போது போது உதவிலாம் இல்ல மாசத்துக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் டாலர் கொடுத்துருன்றாரு அட பாவி அங்கிள் இதுக்குதான் நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா நீ ஏதோ மோட்டிவேட் பண்றேன் நினைச்சா எப்படி பேசிட்டியடான்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல அங்கிள் அந்த அளவுக்கு நான் வருத்தலாம் கிடையாது என்கிட்ட காசு இல்ல இங்க பாரு தம்பி சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணும் அதுக்கு நம்ம தான் முயற்சிக்கணும்ன்ற மாதிரி ஒரு போன் வச்சிருக்காரு இவன் வந்து செம்ம காண்ட்ல இருக்கா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது போது ஓகே அந்த ஆர்ட் கேலரில வந்து அவனோட ஆர்ட் ஏதாவது விக்குதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான் ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க ஆப்போசிட்ல அந்த ஜோயில் இருக்கான்ல அவன் புதுசா ஏதோ ஒன்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ பாக்க வராங்க இல்லையா இந்த பையர்ஸ் அவங்களே வந்து சைன் பண்ண வச்சு அதை ஒரு புது ஆர்டா மாத்திட்டு இருக்கான் அதாவது இவன் எதுவுமே பண்ணல ஒரு வெள்ள போர்ட்ல வந்து வர பையஸ் எல்லாம் சைன் பண்ண வைக்கிறான் நீங்க ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஆயிட்டீங்க என்னோட ஆர்ட்ல நீங்க பங்கு பெற்று இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறான் இது வந்து பாத்தீங்கன்னா செம ஃபேமஸ் ஆயிடுதாங்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல இவர் புதுசா யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு செம்ம காண்டாவது நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிறார் ஆனா எல்லா மக்களும் அந்த பக்கம் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்ப நானும் புதுசா பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவரே தொங்க விட்டுக்கிறாரு அவருடைய அந்த மொபைல் மாடல்ல சுத்தி பிளட் பேக்லாம் தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒன்னு பண்ணிட்டு இவர் தொங்கிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு தான் அந்த டிவோரா அப்படின்ற கேரக்டர் வராங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆட்டா ஆட்டா மட்டும் பார்க்க மாட்டாங்க பிசினஸ் பார்க்கறவங்க இப்ப அவங்களே வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஜோயல் வந்து ஒரு யங் டேலண்டட் நல்லா பண்ணுவாரு இப்ப பாருங்க டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு என்னுடைய அடுத்த கேலரிலும் வந்து இவருக்கு இடம் இருக்குன்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க போற போக பார்த்தா ஜோயல் கரெக்டே பண்ணிடுவான் போல இருக்கு இது வந்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வயிறு இதை பார்த்து காண்டாயி இப்படியும் எப்படியுமா ஆடிட்டு இருக்காரு அப்ப அவர் தொங்கிட்டு இருக்காரு தெரியுமா அதை அப்படியே அறுந்து கீழே விழுந்து அந்த பிளட் பேக் எல்லாம் இந்த டிவோரா மேல எல்லா இடத்துலயும் ரெட் கலர் அப்படியே தெரிச்சிடுது அவ்வளவுதான் அந்த ஆர்ட் பயங்கரமான டேமேஜ் உனக்கு இடம் கொடுத்ததுக்கு நல்லா பண்ணிட்டுடான்ற மாதிரி இந்த ஜோயில் வரை ஏற்றி ஏற்றி இருக்கான் இவன் பாவம் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கான் இங்க பாருங்க மேடம் நீங்க அடுத்த ஷோல மட்டும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து சூப்பராக பண்ணி காட்டுறேன் போது இந்த டிவோரா வந்து எதுவுமே கண்டுக்கிற மாதிரி பத்துல இருந்து இந்த தான் ஏற்றி விட்டுட்டு இருக்கான் அப்ப வந்து சொல்றான் சரி ஓகே எனக்கு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க நான் எங்கேயாவது போய் நான் என்ன கமிட் பண்ணிக்கிறேன் பயங்கரமான பீஸை கொண்டு வரேன் அதை மட்டும் நீங்க வந்து பாருங்க அப்புறம் சொல்லுங்க போது சரி ஓகேப்பா முதல்ல எங்கே இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிடுறாங்க இவனுக்குள்ள ஒரு வெறி நேரம் வர அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணுறாங்க பாருங்க அங்கிள் எங்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது ரெண்டே ரெண்டு வாரத்துக்கு உங்கள் வீடு வந்து எனக்கு ரெண்டல் வேணும் ஸ்டூடியோ இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது வேணுன்ற மாதிரி கேட்குறான் கட் பண்ணால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறான் இறங்கி போகிறான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வராங்க பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்காங்க என்ன சொல்கிறது ரொம்பவும் வழிகிறாங்க உங்கள் அங்கிள் சொல்லியிருந்தார் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு வழிகிறாங்க இவனே காண்ட் ஆகிறான் வந்து இரிட்டேட்டடாக ஆமாங்க எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஆனால் ஒன்று இது வரைக்கும் அந்த இடத்துல யாருமே தங்குறது கிடையாது நீங்க எப்படி அங்க தங்குறேன்ற மாதிரி பேசிக்கிட்டே கூட்டு வராங்க இவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தங்க வைப்பாங்கன்னு பார்த்தா பின்னாடி குப்பையா ஒரு இடம் இருக்கு அதுக்கு பின்னாடி போய் ஆகணும் போல இருக்கு அத பாக்குறான் இவன் சரி ஓகே இதுக்கு பின்னாடி தான் இருக்குன்ற மாதிரி அந்த மேனேஜர் கை காட்டுறாங்க இவனும் உள்ள போய் ஓபன் பண்ணி பாக்குறான் கேவலமா இருக்கு அந்த இடம் அட பாவி அங்கிள் இந்த இடத்துல யாராவது கிரியேட்டிவிட்டி வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்குறான் இப்ப இவனை பாத்தீங்கன்னா டைமும் கிடையாது வேற வழியும் கிடையாது அதனால வந்து இவன் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றான் அவன் தங்க போற ரெண்டு வாரத்துக்கு ப்ராப்பரா எல்லா செட்டப்பும் பண்றான் அவனுக்கு தேவையான எல்லா லைட்டுங்களும் இருக்கு சாப்பாடு இருக்கு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் அவனுடைய மூலிகள் குழப்பி பயங்கரமா என்னென்ன டிசைனும் பண்றான் எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்பைடா இல்ல சொல்ல போனா எதுலயுமே வந்து ஒரு ஆர்ட்னே இல்ல எல்லாமே ரொம்பவும் கேவலமா இருக்கு இப்போ இந்த சீன்ல ஒரு டிசைன பண்ணிட்டு அப்படியே எடுத்து பாக்குறான் ரொம்பவும் கேவலமா இருக்கு இவனுக்கு வருதே கோவம் அப்படியே பிச்சு தூக்கி அடிக்கிறான் இப்போ அந்த வீட்டோட செவத்துல ஒரு சின்ன போர்ட்ரேட் அதாவது ஒரு சின்ன பெயிண்டிங் மாதிரி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ சாஞ்ச மாதிரி இருக்கு சோ அதை நேராக்குறோம் இப்போ நாட்கள் ஓடுது பயங்கரமா வெக்ஸ் ஆகுறான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கிறான் இதுல வேற அந்த மேனேஜர் பொண்ணு வேற அடிக்கடி வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது உனக்காக நான் கேக் பண்ணிட்டு வந்திருக்கேன் உனக்காக காஃபி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவன் உள்ள விடுற மாதிரி இல்ல என்ன உள்ள கூப்பிட மாட்டியா அப்படி இல்ல இந்த பொண்ணு கேட்கும் போது பாருங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை உள்ள கூப்பிட்டு காட்டுறேன் இப்ப போங்கன்ற மாதிரி உள்ளே விடல அப்படியே அனுப்பிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நேரம் ஆக ஆக அதாவது நாட்கள் ஓட ஓட இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இந்த மாதிரி டைம்ல ரொம்ப வெக்ஸ் ஆகி போறோம் அப்பதான் அந்த ரோட் ஓரத்துல கடை வச்சிருந்தாரு அவர் சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருது உனக்கு விரல் இருந்தா தானே நான் இந்த மாதிரிலாம் ஆசைப்படுவேன் நீலாம் வேலைக்கே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரல வெட்டிக்கலாமான்னு ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியல இப்ப பாத்தீங்கன்னா அந்த செவத்துல இருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்க பார்த்தா அந்த பெயிண்டிங்கை பார்க்குறான் இது என்ன ஒரு மாதிரி நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துல என்ன அந்த பெயிண்டிங்கை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம்னா உள்ள ஒரு இடத்துல போட்டுடுறோம் இப்போ நம்ம ஹீரோ அந்த டிவோரா கிட்ட கேட்டுருந்த பதினாலாவது நாள் அதாவது ரெண்டு வாரம் கம்ப்ளீட் ஆக போது எதுவுமே பண்ணலை அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கிடைக்க போகிறது கிடையாது அதனால ரொம்ப ஃபிக்ஸ் இருக்கார் இந்த தடவை வந்து ஓகே அட்டெம்ட்லாம் கிடையாது உண்மையிலேயே விரலை வெட்டிக்கலாம் இந்த விரல் இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணவே ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி கத்தி எடுத்துகிட்டு வந்து விரலை வெட்டலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த செவத்தில் ஒரு ஃபோட்டோ இருந்தால் அதை தூக்கி போட்டான் தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்ட வழியா ஒரு சின்ன நூல் மாதிரி வருது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான் அந்த நூலோட எச்சில பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் சுருட்டி இருக்கு கட்டப்பட்டிருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல ஏன் பாத்துட்டு இருக்க நமக்கே ஒண்ணும் புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஓட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பாக்குறான் ஏதோ செவப்பா கொல கொலன்னு இருக்கு இப்ப நம்ம ஹீரோ டச் பண்றாரு இவருக்கு கை வலிக்குது அட் சேம் டைம் அங்க இருந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய குரல் வருது பயந்தரா போல நம்மளால அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாரு அந்த பக்கம் அந்த செவத்துக்கு பின்னாடி பக்கம் போய் பாக்குறாரு அந்த இடத்துல எந்த ஒரு ஓட்டையுமே இல்ல இப்ப இன்னொரு நூல் வருது அதை புடிச்சு இழுக்கிறாரு அதை பாத்தீங்கன்னா டச் மீ அப்படின்னு போட்டிருக்கு அதாவது என்ன தொடுன்ற மாதிரி போட்டிருக்கு என்னடா இந்த ஓட்டை நம்ம கூட பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையும் வந்து தொடுறான் அப்படியே வந்து உள்ள இருந்து சில மொனகல் சவுண்ட் எல்லாம் கேக்குது இப்ப அடுத்து ஒரு மெசேஜ் வருது சோ அத புடிச்சு அவன் இழுக்க இழுக்க கடைசியில பாத்தீங்கன்னா ஏதோ குழ குழனும் ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கு அந்த பால் ஓபன் பண்ணி பாக்குறேன் உள்ள வந்து ஒரு பேர் மாதிரி இருக்கு ஏதோ ஒரு முத்து மாதிரி இருக்கு இத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வருது நேரம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் பண்ணி வச்ச சில ஆர்ட்லாம் இருக்கு இல்லையா அதுல போயிட்டு ஒரு ஆட்டை எடுக்கிறான் அதுல வந்து ஏன்னால் அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ அதில் வந்து இந்த போல செட் பண்ணும்போது ப்ராப்பராக வெல் பேலன்ஸ்டாக ஒரு பக்கவான ஆர்ட் பீஸாக அது மாறுது அதை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவன் பார்த்துருக்கவே மாட்டான் ரொம்பவும் சந்தோஷமா ஆயிடறான் நேராக அதை எடுத்துக்கிட்டு அந்த டவரவை பார்க்குறதுக்காக போறான் அவன் கீழே இருந்து தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அவங்க மதிக்கவே மாட்றாங்க ஓ நீயா இப்போ என்னால்லாம் பார்க்க முடியாதுன்றாங்க இவன் திருப்பி திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்க பாரு நீ ஒரு ஆர்ட் ஸ்டே கிடையாது உன்னோடைய ஆர்டெலாம் ரொம்ப டெரிபலாக இருக்குது நான் அன்னைக்கு அங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னோம் ஒடங்கா கிளம்பிடுறதுக்கப்புறம் அப்புறம் ஃபோன் பண்ணாத நம்மால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு ஒரு மாதிரி ஆயிடுறாரு கையில வந்து அவர் ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டே இருக்கும்போது ரோட்ல ஒருத்தர் தெருவில் வித்துட்டு இருந்தா தெரியுமா அந்த ஆட்டெல்லாம் ஸோ அவர்கிட்ட இதை கொடுத்து இதை எவ்வளோக்கு வேணாலும் நீயே வித்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாப்பல அவரு அந்த பாக்ஸ்ல இருந்து வெளியில தான் எடுப்பாரு அந்த ரோட்ல இருந்த எல்லா கூட்டமும் அதை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க எல்லாருமே அட்ராக்ட் ஆகுறாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நூறு டாலர் எண்ணூறு டாலர் நானூறு டாலர்ன்றாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே கிட்ட வந்து பாக்கிறதுக்காக வரான் பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ரெண்டாயிரம் ஹாலர்ன்றாங்க யாருன்னு பார்த்தா டிவர் அவங்க மேலே இருந்து வந்திருக்காங்க ஐயாம் சாரி நான் உனக்கு குறைச்ச இடம் போட்டுவிட்டேன் இது ஒரு மாஸ்டர் பீஸ் இது வேற லெவலுக்கு இருக்குது இனிமேல் உங்களுடைய ஆர்ட்ஸ் எல்லாமே என்னுடைய கேலரியில் தான் இருக்கணுன்ற மாதிரி சொன்ன உடனே பார்க்கணுமே நம்ம சின்ராஸு வீட்டில் வந்து கையிலேயே பிடிக்க முடியல ஜாலியாக இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் வருது ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் ரொம்ப மெஸ்மரைஸிங்காக எல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி வந்தோன்னே உன் பயந்துடான் நீ ஒன்றும் கனவெல்லாம் காணல இது வந்து ரியல் தான் சொல்லு எப்படி போச்சுன்ற மாதிரி கேக்கும் எப்படி போச்சா என்ன யார் சைன் பண்ணிருக்கான்னு தெரியுமா டிவோரா அவங்க சைன் பண்ணிருக்காங்க அவங்க கம்பெனில என்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த ஓட்ட சொல்லுது எனக்கு தெரியும் அப்பவே நீ வந்து நல்லா சாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற நான்லாம் கிடையாது நீ கொடுத்தல அந்த ஒரு பொருள் தான் அது கம்ப்ளீட்டே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியா இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கேன்ற மாதிரி சொல்லுது என்னது இன்னும் நிறைய இருக்கா இங்க பாரு டிவோரா என்ன சைன் பண்ணிருக்காங்க அடுத்த ஷோல வந்து என்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த ஷோல எனக்கு நிறைய மொபைல்ஸ் பண்ணனும் எனக்கு நீ ஹெல்ப் பண்றியான்ற மாதிரி கேக்கும் போது கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் இதை விட சூப்பர் சூப்பரானதெல்லாம் என்கிட்ட இருக்கு அதுக்கு நீ ஒரே விஷயம் தான் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறோம் இங்க நான் பல வருடங்களா தனியா இருந்துட்டேன் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் எனக்கு உன்ன ரொம்பவும் பிடிச்சிருக்கு நீ என்ன பாத்துக்கிறியா என்கூட பேசுவியா இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் ஏன் பண்ண முடியாது எனக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி செய்ய போற இதெல்லாம் என்ன சப்பா மேட்டர்னும் போது அப்ப நம்ம பார்ட்னர்ஸ் தான் மாதிரி அந்த ஓட்ட கேக்குது ஆமா ஆமா பார்ட்னர்ஸ் தான் உனக்கு மட்டும் கை நான் ஹேண்ட் ஷேக் பண்ணிருப்பேன் போது நம்மே அதை கிஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேக்குது என்னது கிஸ்ஸா ஆமா கிட்ட வந்து என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இருந்தாலும் என்ன பண்ண முடியும் தலைவர் இவருக்கு தான் வந்து எல்லா விஷயமும் தேவைப்படுது சோ அந்த ஓட்டையில போயிட்டு கிஸ் பண்றாரு அப்படி கிஸ் பண்ண உடனே அங்க ஒரு சந்தோஷமான ஒரு சவுண்ட் கேக்குது அவ்வளவுதான் நாட்கள் ஓட ஆரம்பிக்குது பயங்கரமான டிசைன்ஸ்லாம் அந்த ஓட்டை மூலியமா அவரு கிடைக்குது இவரு ஜாலியா பேசிட்டு இருக்காரு ஒரு கேர்ள் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த ஓட்டையில இருந்து வர வாய்ஸ் அதுக்கு மேல கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி பேசல அதுக்கும் மேல பேசிட்டு இருக்காது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வரலாற்றுலயே வந்து ரொம்பவும் ஃபேமஸா இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அவ ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கா இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழ இருக்க மேனேஜர் போனி இவனை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரா நம்ம ஹீரோ வந்து நல்ல நல்ல மூட்டில் இருக்கிறதுனால பேசிகிட்டே இருக்கும்போது அன்றைக்கி ஒரு பிளேட் கொடுத்தனே இதை வாங்கலாம் தான் வந்தேன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு டவுட் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா நீ தனியாக தானே இருக்க இல்லை வேறு ஏதாவது பொண்ணு கூட இருக்கியா ஏன்னா அடிக்கடி எனக்கு ஒரு பொண்ணுடைய சவுண்ட் கேட்குது என்னும்போது இல்லை அப்படின்லாம் என்னும்போது இவங்க சந்தோஷமா வராங்க ஏன்னா இவங்க வந்து இவர் உசார் பண்ணுறாங்க இல்லையா இப்போ வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்கிறான் அந்த ஓட்டை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு இங்கே அப்படியே கட் பண்ணால் இவன் எதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கான் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேக்குது நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கலாமே என்னும்போது இல்லை டெவரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய கலெக்டர்ஸ்லாம் அங்கே வராங்க ஸோ தட் நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரோ ஆனால் நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னும் போது ஓ அப்படியா சரி ஓகே போயிட்டு சீக்கிரமாக வந்துடு நம்ம ரெண்டு பேரும் ராத்திரி வேலையை ஆரம்பிக்கலான போது இல்லை நான் லேட்டாக வருவேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு போறாரு இங்கேருந்து தான் இவருக்கு ஆப் ஆரம்பிக்குது இப்போ அந்த ஓட்டைக்குள்ளே இருக்க பொண்ணோட வாய்ஸ் இவரை மிஸ் பண்ண ஆரம்பிக்குது பொசஸுனஸ் அதிகமாக ஆரம்பிக்குது இங்கே கட் பண்ணால் இந்த டெவரோ வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க அங்கே ரொம்ப பணக்காரங்களாம் பயங்கரமாக அந்த ஆர்ட் கலெக்ட் பண்ணுறவங்களாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க நம்ம ஹீரோ மேலே ஒரு கண் வேற வந்திருக்கு உங்களுக்கு இங்கே அப்படியே கட் பண்ணால் இந்த கீழே இருந்தால மேனேஜர் பொண்ணு அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக மேலே வர ஏதோ பண்ணி எடுத்துட்டு வரா ரொம்ப நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஹீரோ இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் பொண்ணு இருக்கா இல்லையான்றதுக்காக அவள் அங்கே உள்ளே வரா இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பாட்டி காட்டுறாங்க இங்கே எல்லாருமே வந்து இவர்கிட்ட பயங்கரமாக இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க அப்போ அந்த டெபோரா வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறத அந்த ஜோயில் இருக்கால ஃபஸ்ட்டு சீனில் வந்து கூடவே இருந்தானே உசார் பண்ணதுக்காக அவன் செம்ம காண்டில் இருக்கான் நல்லா குடிச்சிருக்கான் வாழ்வு வாழ்வுதான் உனக்கு வாழ்ந்து கோன்ற மாதிரி சொல்லிட்டு காண்டில் போகிறான் இங்க இந்த காட்டுறாங்க இவன் என்ன பண்றாங்க உள்ள வந்து இவருடைய ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தோம் ஒரு மாதிரி செடியூஸ் ஆயிடறா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோட பெட்ல போய் உக்காந்துட்டு இருக்கா இங்க கட் பண்ணா இந்த ஆர்ட் கேலரியில இந்த பார்ட்டி வந்து இந்த டிவோரா என்ன சொல்றாங்கன்னா இங்க கேதர் ஆகுங்க உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் போத்தி வச்சிருக்க ஓபன் பண்றாங்க என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஆர்ட் ஒர்க் இப்போ அதை பார்த்த உடனே நம்ம பர்ஃபியூம் படத்துல அந்த ஸ்மெல் வந்தோடனே எல்லாரும் ஒரு மாதிரி செடியூஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்த்தோன்னே எல்லாருமே செடியூஸ் ஆயிடுறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இப்ப ஜோயல் வேற பாக்குறோம் நடக்குது நடக்குதுங்க இந்த பொண்ணுங்களை ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க மட்டும் இல்ல கிழவிங்களே மூடாயிடுதுங்க பார்த்துட்டு அந்த ஆட்போக்கை பார்த்துட்டு இங்க இந்தமாவை காட்டுறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டில் வந்து நம்ம ஹீரோட பொருட்கள் எல்லாம் தடவி தடவி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அந்த ஓட்டையிலேருந்து லைட் எரியுது இந்த பயாஸ்கோப் சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஓட்ட வழியா பார்த்தா சினிமா ஓட தெரியுமா அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம ஹீரோ குளிக்கிறதை இவளுக்கு தெரிய வருது அது ரொம்ப ஆர்வமா இவள் பார்த்துக்கிட்டே அப்படியே கண்ணே உள்ளே விட்டுருவா போல இப்போ வந்து அந்த ஓட்டைக்குள்ளே காட்டுவாங்க பாருங்க கொடூரமான பல்லுங்க அவ கண்ணை அப்படியே கடிக்க கண்ணை பிடிச்சிக்குன்னு ரத்தம் கொட்ட கொட்ட அங்க இருந்து அவங்க ஓடுறா இங்க வந்து இந்த பார்ட்டியில வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்ப வந்து கேக்குறான் இது எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நல்லா இருக்கா இது ஐம்பதாயிரம் டாலருக்கு வித்து இருக்கான்னு மாதிரி காட்டுறாங்க இன்னும் நம்ம தலைவர் வந்து ஒரு பிட்டு போறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதை நான் பண்ணும்போது உங்களை நினைச்சிட்டு தான் பண்ணணும் போது இவங்க இம்ப்ரெஸ் ஆயிடறாங்க அப்படி கிட்ட வராங்க நீயும் நானும் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உனக்குன்னு தனியா ஒரு ஷோ நடத்த போற அதாவது ஹெர்மனுக்குனே வந்து தனியா ஒரு ஷோ நடத்த போறேன் ஸோ உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு மினிமம் வந்து ஒரு அஞ்சாவது பண்ணி எடுத்துடுவா வா லேட் பண்ணிடுறாத அடுத்த மாதம் உன்னுடைய ஷோன்ற மாதிரி சொல்லும்போது எனக்குனே ஒரு ஷோவாக ஓகே ஓகேன்ற மாதிரி இவன் நின்றுட்டே இருக்கும்போது அப்போ அந்த ஜோயில் வரும் எப்படி உன்ன மாதிரி ஒரு இத்தனால உன்ன மாதிரி ஒரு லூசரால் இது பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒலையிட்டே போத்து நம்ம கீழே வந்துடும் இங்கே கட் பண்ணால் நம்ம தலைமை வந்து உக்காந்துட்டு இன்னைக்கு என்ன நடந்தது கேட்க மாட்டேன்ற மாதிரி கேட்கும் இன்னைக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்கும் இவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது போது ஆமாம் அந்த ஆள் தானு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லும்போது ஏய் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவன் கேட்குறான் இந்த ஓட்டைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க போல இருக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு தனியாக ஷோ நடக்க போதான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகிற சவுண்ட் கேக்குது இப்படி தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி ஏ என்னாச்சு எதுக்கு அழுவுற அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் நீ என்ன விட்டு போயிடுவேன்னு நினைச்சேன் இது வரைக்கும் நான் தனியாக இருந்தேன் நீ வந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமா இருந்தேன் என்ன என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி எழும்போது இங்கே பாரு நான் உன்னெல்லாம் விட்டு போல நீ இப்ப எதுக்கு சீரியஸா இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது இவர் வந்து சமாதானப்படுத்துறாரு இந்த ஓட்டையை தொட்டு தொட்டு ஓகேங்க அழாத நான் எல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்ல வந்து படுக்கிறான் படுத்துக்கிட்டே யோசிக்கிறான் என்னடா இது ஒரு மாதிரியாக போதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படியும் நாட்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த ஜோயில காட்டுறாங்க இவன் செம்ம காண்டில் வந்து நம்ம ஹீரோடைய வீட்டு வாசல்லையே உட்காந்துட்டு இவனுக்கு எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த செவரு கிட்ட கூடு வெளியில தள்ளுன்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு எனக்கு கல் வேணுன்ற மாதிரி இந்த செவத்துல இருந்து வர சவுண்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வெளியில தள்ளற மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் இப்படி பண்ணுறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லும் போது அந்த செவரு வேலையை காட்ட ஆரம்பிக்குது எனக்கு மூடே இல்லை நான் ரொம்பவும் தனிமையில் ஃபீல் பண்ணுறேன் எனக்கும் சில என்டர்டைன்மெண்ட்லாம் தேவைப்படுதுல்ல ஓகே நீ கேட்குறத வந்து நான் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு பதில் நீ எனக்கு சில விஷயங்களை பண்ணணுன்ற மாதிரி சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் பேஷ் விஷுவல் உள்ளே இருந்து சில வேர்ட்ஸ் வருது ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு மிரண்டு போயிடறான் இன்னும் விளையாடிட்டு இருக்கேன் நீ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது ப்ரொஃபஷனலாக ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அதை மாரி ஒன்றுமே கிடையாது அதுவும் ஒரு செவரு கூட என்ன கேட்டுச்சுன்னு தெரில அந்த செவரு செம்ம காண்டாயிரா போல முடியவே முடியாதுன்னு இருக்காரு முடியாதுன்னா போ நான் கேட்குறது நடந்தா தான் நீ கேட்டது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போது இப்போ பயங்கரமாக யோசிக்கிறான் இப்போ என்ன யோசிச்சாலும் தெரியல நேராக வந்து இந்த ஹோல் கிட்ட நின்றுக்கிட்ட அவனுடைய பேண்ட்டை கரெக்டாக போகும்போது பேண்ட்லாம் இல்லைங்கவா என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் கேட்குது இந்த படத்தை பார்த்துட்டு செம்மையாக சிரிச்சுட்டு இருந்தேன் எது செவத்தை கிஸ் பண்ணணுமா நம்ம ஆளும் அந்த செவத்தில் இருக்க ஓட்டை சொல்கிறதெல்லாம் பண்ணுறாரு இது ரொம்பவும் வேற மாதிரியான சீன் ஆனால் செம்ம சிரிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு இவர் இந்த பக்கம் செவரு கூட கசமசா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதை வேற ஜோயில் வேற விண்டோ ஒடி ஆட்டி பார்த்துட்டு இருக்கான் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் என்ன டேரக்டர் யா இப்போ அந்த செவத்தில் இருந்த ஹோல் கேட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு பண்ணி பண்ணிட்டாரு பண்ணி முடிச்சு அவருக்கு தேவையான விஷயமும் கழிச்சிச்சு அதை எடுத்து கண்ணாடியில வந்து பாக்குறாரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு டெவரோ மீட் பண்றாரு டெவரோ என்ன கேக்குறாங்கன்னா அவங்க ஆட்ல தான் வந்து குறியா இருக்காங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு உன்ன வந்து நிறைய கம்பெனில வந்து இன்டர்வியூலாம் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசும்போது ஓகேன்ற மாதிரி இவன் ரொம்பவும் டிஸ்டர்ப்டா இருக்கேன் இப்போ கேட்டுறான் இங்க பாரு நான் அவங்க உங்ககிட்ட ஒன்னு கேட்கறேன் நீ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லலாம் முதல்ல தொடக்கத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போக போக அது வந்து ரொம்ப இதை பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க செம்ம காண்டாயிராங்க அந்த ஜோயில் ஏதாவது வந்து சொன்னானா எனக்கும் அவனுக்கும் எதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்னு போது இங்கே பாரு நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நான் வந்து அந்த ஆர்டெல்லாம் செல் பண்ணுற நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்னும் போது தான் இருக்கான்ற மாதிரி கேட்குறான் சரி ஓகே நீ ரொம்பவும் டிஸ்டர்ப்டாக இருக்க என் வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய்ட்டு இவ மூட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க ஸோ பார்த்தீங்களா பாத்தீங்களா கூடயும் ரிலாக்ஸ்டா இருக்காரு இங்க வந்து இங்கேயும் ரிலாக்சடா இருக்காரு முடிச்சிட்டு இப்ப வந்து அவர் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை பாக்குற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க ரெஸ்ட் ரூம்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல ஒரு ஓட்ட வந்து கிரியேட் ஆகுது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே போயிடுறான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கவலைப்படாத நம்ம எப்போல்லாம் க்ளோஸ் ஆகிறோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நான் ஓப்பன் ஆகுவேன் ஆனா எல்லாமே ஒரே வாய்ஸ் தான் ஒரே ஆளுதான் தான் மாதிரி சொல்லுது சரி ஓகே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க வேணா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு ஒரு மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்காது சோ அந்த மாதிரி சொல்லும்போது நேத்து நேற்று நைட்டு தான் நீ லேட்டா வந்தியப்பா அதுக்குள்ள சீக்கிரமா நினைச்சுக்கிட்ட கிட்ட நேரம் தூங்கலாம் இல்லை போது இல்ல வேலை முக்கியம்னு சொல்லும் போது சரி ஓகே எங்க போற குட் மார்னிங் கேஸ் கொடுத்துட்டு போ இப்போ பாக்கணும் இவனுடைய மூஞ்ச என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அதையும் பண்றான் இப்ப அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நைஸா இது கேட்க ஆரம்பிக்குது அவ என்ன விட பெட்டரான்ற மாதிரி ஒரு மாதிரி யார் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு போது அதான் அந்த டெவோரா அப்படியே திருப்பி திருப்பி இதை பேசிட்டே இருக்கும்போது இவனுக்கு புரியுது இது ஏதோ ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு எனக்கு இந்த மாதிரி பேச பிடிக்கல எனக்கு மூடே சரியில்லை நான் வெளியில போறேனும் போது இப்போ நார்மலா அழுது போகாத போகாத என்ன விட்டுட்டு போகாத சாரின்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாரு நீ ஏதோ ஒன்னு ட்ரை பண்ற அதெல்லாம் நடக்காது சொல்றேன் கேள்வி எனக்கும் ஒரு நிறைய இருக்கு நீ எதுக்கு அதை பத்தி தான் கேட்கறேன்னு போது இப்ப கத்த ஆரம்பிக்குது அவன் ஒன்னும் உன்னை வந்து உண்மையா லவ் பண்ணல அவளுக்கு தேவையெல்லாம் பிசினஸ் தான் அந்த உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு போது என்னது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அசி அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறான் என்ன ரிலேஷன்ஷிப் இது நீயும் கேட்கற நான் பண்ணிட்டே இருக்கேன் நீ ஒரு ஹியூமனே கிடையாது நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டியா போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுனு போயிடுறான் இப்போ கதிறி கதறி அழுகுறாங்க அந்த ஹோலில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அதிர்ற மாதிரி காட்டுறாங்க போனதுக்கு அப்புறம் இப்படி அப்படியே கட் பண்ணி டெவோரா காட்டுறாங்க டெவோராவுக்கு ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த வாய்ஸ் நான் வந்து ஹெர்மனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியான்ற மாதிரி கேட்கும்போது என்னது கேர்ள் ஃப்ரெண்டாக அவன் சொன்னதே இல்லையேனும் போது நான் தான் கேர்ள் வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டெவோராவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க இப்ப உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிருக்கு ஒரே கேண்டலா இருக்கு நடுவில் ஒரு சேர் இருக்கு ஹலோ யாருங்க எங்கேருந்து பேசுறீங்கன்ற மாதிரி டெவரோ கேட்கும்போது இந்த மாதிரி அந்த செவத்துக்கு பின்னாடி இருக்கேன் எனக்கு ஸ்ட்ரை டைப்பு நான் வரேன் கொஞ்சம் உட்காரு பேசலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வரேன் உனக்கு தேவையானது ஆர்ட் ஒர்க் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் மேல உனக்கு லவ்லாம் கிடையாது உனக்கு தேவையான மாஸ்டர் பீஸை நான் தந்துகிட்டே இருக்கேன் அதுக்கு பதிலா நீ ஏன் ஆளை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது உம் ஆளா ஹலோ அவன் என் பின்னர் தான் சுற்றிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு தேவைப்படுறேன் இந்த கதலா வேணாம் முதல்ல நீ வெளியில வா அப்படின்னு யார்கிட்ட பேசுனவொன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்குது இந்த மென்டலு இப்போ அந்த ஓட்டைக்கு கோபம் வருது பாருங்க இப்போ திடீர்னு அந்த இடம்லாம் அதிருது இந்த டேவோராக்கு திடீர்னு மயக்க வந்து போத்துன்னு கீழே விழுறாங்க இதெல்லாம் முடிஞ்சு

எனக்கு தேவையானதுலாம் நீதாண்ணா உன்னதான் லவ் பண்ற மாதிரி சொல்லும் போது டே எனக்கும் நீதாண்ணா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிக்கிறாங்க அவன் என்ன பண்றேன்னா ஓகே என்னோட லவ்வர் இருக்கா இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒண்ணு ஒரு வழி பண்ணிடறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வரா செவத்துல எல்லாம் பூசு வேலை பண்ணுவாங்க தெரியுமா அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கினு உள்ள வராரு வந்து பார்த்தா இந்த ஜோயில் அந்த ஓட்டைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் டேய் இங்கண்ணா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கை கலப்பு நடக்குது ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க ஆல்ரெடி அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஒரு மாதிரி வினோதமா சவுண்ட் வந்துட்டு இருக்கு ஏதோ முடியாத மாதிரி இவன் என்ன பண்ணான்னு தெரியல இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஜோயில பிடிச்சி தள்ளி விடும் போது அந்த ஓட்ட மேலே வந்து இவன் விழுவான் இப்போ கதறான் பாருங்க அப்படி கதறான் என்னன்னு பார்த்தா அவன் முதுகு வழியாக ஓட்டை போட்டு அவன் குடலை அப்படியே உருவி சாப்பிட்டுடுது அந்த ஓட்டை இப்போ பொத்துன்னு ஜோயில் கீழே விடுறான் அவ்வளோதான் ஜோயில் செத்துட்டான் இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போதும் இன்னிக்கே இதெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஓட்டையும் வந்து இவன் போட்டு மூடுறான் அப்போ மூடும் போது பயங்கரமாக கெஞ்சுது மிரட்டுது பாரு சரி ஓகே நீ இதெல்லாம் பண்ணுற எல்லாமே ஓகே தான் அவளை நம்பாத நெவர் அவன் நம்பாதன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கு இவன் சொல்ல சொல்ல ஓட்டையை மூடிட்டே இருக்கும் போது இப்போ கடைசியாக அந்த மெயின் ஓட்டை கிட்ட

ஆர்ட்ஸ் தான் முக்கியம் நீலாம் முக்கியம் கிடையாது நீதான் பண்ண பண்ணுன்னு தான் உங்க கூட பழகிட்டு இருந்தேன் ஆனால் இது வழியாக தான் இந்த ஆர்ட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த செவரு இங்கே இருக்கக்கூடாது என்னோட கேலரியில் தான் இருக்கணும் அதனால தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன்றா ஐயோ ரத்தம் கொட்டிட்டு இருக்கு அங்கே வேற அந்த பொண்ணோட சவுண்ட் வேற ரொம்ப கோரமா கேட்டுட்டு இருக்கேன் என்ன விட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறாரு போட்டு ரெண்டு பேருக்குள்ள கைகளை பார்க்குறது இப்படி அப்படியும் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ இந்த டெவரை என்ன பண்ணுறான்னா அந்த கட் பண்ற மிஷினை வச்சு நம்ம ஹீரோவே கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது இப்போ பொத்துன்னு கீழே விழுவா பாருங்க இந்த டெவரா இந்த டெவரா உடைய ரெண்டு கைகள் துண்டு துண்டு ஆகிடும் இப்போ அப்படியே கதறிக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடுறா நம்ம ஹீரோ பார்க்குறாங்க அப்படியே கதறிக்கிட்டே போயிட்டு அந்த ஹோல் கிட்ட பாக்குறாரு அது குழந்தை ரத்தம் சொட்டிட்டு இருக்கு ஒரு மாதிரி கடைசி உயிர் போற நிலமையில இருக்கிற மாதிரி அது பேசிட்டு இருக்கு இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் எல்லாமே முடிஞ்சிடு சேர்மன் எனக்கு கடைசி ஆசைனா என் உயிர் உங்ககிட்ட இருக்கும் போதே போட்டோன்ற மாதிரிலாம் அது பேசுது இப்போ இவன் கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது கடைசியாக அந்த ஹோல்ல இருந்து கொஞ்சம் ரத்தம் வெளியில வருது இப்போ அப்படியே கட் பண்ணா அப்படியே அந்த செவத்துக்கு பேட்ச் ஒர்க்லாம் இருக்கு அங்க வந்து நின்றுட்டு இருக்கான் ரொம்ப சோகமா இருக்கான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு போட்டோ எடுத்தான் தெரியுமா அந்த போட்டோவை கிழிச்சிட்டு வெறும் ஃப்ரேமை மட்டும் எடுத்துட்டு அந்த ஓட்டைக்கு மேல அந்த ஃப்ரேமை வைப்பான் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஆர்ட் இந்த ஓட்டை தான்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான் டீப் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க டேய் இது பேய் படம் நினைச்சு பாத்துட்டு இருந்தா இவ்வளவு நேரம் நீங்க என்னடா என்னென்னமோ பண்ணி கடைசியில ரொமான்ஸா கதையை முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது இந்த டேரக்டர் மட்டும் கையில கிடைச்சாரு ஆக்சுவலி தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை நான் உங்களுக்காக டிஃப்ரெண்டா சில படங்கள் பார்க்கும் இந்த மாதிரி எண்டிங்கும் ஆயிருக்கு அதை நம்ம நிறையவே என்ஜாயும் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த படத்தை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த படம் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது தனியாக வேணால் பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை சொன்னதில் எனக்கு சந்தோஷம் எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ ஜோன் யாரோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்